ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கேஒய்சி எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஆன்லைன் மூலமாக அப்படிங்கிற பற்றின டீட்டெயிலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களோட மொபைலை ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியலாக வந்து நீங்கள் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி உங்களோட ப்ரௌசரில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணுறதுல வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இப்போ வந்துட்டு பிஎஃப் அக்கௌண்டோட ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து கேஒய்சி அப்டேட் மெம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து உங்களோட யூஏஎன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, உங்களோட இந்த கேப்சா வந்து இதில் என்ட்ரு பண்ண சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து நீங்கள் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட யூஏஎனை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஆக்டிவேட் பண்ணியிருந்தா தான் நீங்கள் வந்து லாகினே பண்ண முடியும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதோட வீடியோவில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில் பற்றின வீடியோவை நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கேப்சாவை வந்து இதில் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சைன்இன், இப்போ நான் சைன்இன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஃபுல்லாகவே உங்களோட அக்கௌண்ட் பார்த்தின டீடைல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரைட் சைடில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். உங்களோட நேம், உங்களோட யூஏஎன், உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆயிடுச்சா என்ன, எல்லா டீடைல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிலேருந்து உங்களோட ஃபோன் நம்பர் வரைக்கும் எல்லாமே டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கேஒய்சி எப்படி நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை அவங்க ஆதார் நம்பரை வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேலே ஹோம் பேஜ், வியூ, மேனேஜ் அப்படின்னு மூணு ஆப்ஷன், நாலு அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஒய்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களோட ஆதார் நம்பர் வந்து அப்டேட் ஆகிருந்து, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஐடி ப்ரூஃப் வந்து உங்களோட கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துருக்கீங்க அது எல்லாமே அப்டேட் ஆயிருந்ததுன்னா அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேங்க் அண்ட் ஆதார் கார்டு ரெண்டுமே நான் வந்துட்டு கொடுத்துருக்குறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிருக்குது. இது மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கீழே மென்ஷன் ஆயிரும். இல்லை அப்படி எதுவுமே வந்துட்டு நீங்கள் கொடுக்கல, இல்லை நீங்கள் கொடுத்தோம் அவங்க வந்து அப்டேட் பண்ணலைன்னா கீழே எதுவுமே வந்துட்டு இருக்காது இந்த டீட்டெயிலில். இப்போ நீங்கள் எப்படி வந்துட்டு ஆன்லைனில் நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போ நீங்கள் பேன் கார்டு அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் பேனில் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உங்களோட பேன் அக்கௌண்ட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்ட் நேம், டாக்குமெண்ட்டில் உங்களோட நேம் வந்து எப்படி என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ அதை அப்படியே வந்துட்டு கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஆதார் கார்டு வந்து இப்போ அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஆதார், இந்த ஆதாரில் வந்துட்டு இப்போ எனக்கு ஆல்ரெடி அப்டேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு அப்டேட் பண்ணணும் அப்படின்னா ஆதாரில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் உங்களோட நேமை வந்து எப்படி இருக்கோ அதை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்டேட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பேங்க் டீட்டெயிலை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேங்க்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லாமே சேமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்டில் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகவே செய்யாது, வெரிஃபிகேஷன் ஆகாது, எரர் காட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் என்னோட டீட்டெயில் வந்து நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் அது மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகும். ஓட்டர் ஐடியை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எலெக்ஷன் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இதை டிக் பண்ணி விட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பண்ணி காட்டுறேன், இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேமை நான் வந்து என்ட்ரு பண்ணி காட்டுறேன்.
என்டர் பண்ணிட்டு இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது, உங்களோட கார்டு வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட கார்டு வந்து நீங்கள் நேம் கொடுத்தாலுமே அக்செப்ட் தான் ஆகுது, பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆயிடுச்சு, அதாவது பெண்டிங். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கார்டு வந்து அப்டேட் ஆகி கீழே வந்து கேவைசி பெண்டிங் அப்ரூவலுக்கு போயிடுச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு என்னோட நேமும் வந்துட்டு நேம் அப்புறம் வந்து என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் எல்லாமே கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு, அதனால பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிளைம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதில் உங்களோட நேம் இல்லை நீங்கள் இதில் எலெக்ஷன் கார்டுனா அதே எலெக்ஷன் கார்டை இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணால் கூட இது மாதிரி உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஆக தான் செய்யுது. இது மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃபை வந்துட்டு நீங்கள் கேஎஸ்சியில் அப்டேட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ண ப்ரூஃப் வந்து எல்லா விதத்துலையுமே கரெக்டாக மேட்ச் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஒய்சி பெண்டிங் அப்ரூவலுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் 1 or 2 days பார்த்தீங்கன்னா இது அப்ரூவல் ஆகி உங்களுக்கு வந்துட்டு டிஜிட்டலி அப்ரூவ்டு கேஒய்சி அப்படிங்கிற இந்த அடுத்த செக்ஷனுக்கு வந்துட்டு மூவ் ஆகிடும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு 2 செக்ஷன் இருக்குது, நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். இப்போவும் இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, இந்த இது வந்து ஓகே ஆனதும் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலும் வந்து கீழே அப்டேட் ஆயிரும். இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்க முடியும். என்னோட பேன் கார்டு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக தான் டீட்டெயில் கொடுத்துருந்தேன், ஆனாலும் வந்துட்டு எரர் காட்டுது. அது வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னு தெரியல. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோட பேன் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் வந்து பேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகி வெரிஃபிகேஷன் ஆகும். மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே போகும், இல்லைன்னா எரர் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பேன் வெரிஃபிகேஷன் பே ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேன் கார்டு டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கொடுத்துருக்குறேன், ஆனால் வந்து சம் எரர் காட்டுது. பட் உங்களோட ஐடி ப்ரூஃபில் வந்து நீங்கள் வந்து பேன் கார்டு இல்லை வந்து உங்களோட ஆதார் கார்டை மட்டும்தான் அப்டேட் பண்ணி நீங்கள் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒருவேளை மேட்ச் ஆகலாம். உங்களோட ஆதார் கார்டு மேட்ச் ஆகலைனா அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க, உங்களோட டிரைவிங் லைசன்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லைனா உங்களோட ரேஷன் கார்டை வச்சு டைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேன் கார்டில் திடீர்னு உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா பேன் கார்டை கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு வெரிஃபிகேஷனில் வந்து ஆக்செப்ட் ஆகுதோ அதை அத்தனையுமே நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நீங்கள் கம்பெனி விட்டு நிற்கும்போது நீங்களே வந்துட்டு ஆன்லைனில் கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னோட எலெக்ஷன் கார்டை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நேம் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.